காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொல்லியில் தான் இருக்கோம். அதாவது எங்கள் சைடெலாம் கொல்லன்னு சொல்லுவாங்க, சில பேர் சைடு கொல்லின்னு சொல்லுவாங்க, சில பேர் வயல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து கொல்லின்னு தான் சொல்லுவோம், அது பிரச்சனை இல்லை. அப்படியே சொல்லி பழகிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. எள்ளு தெரியுமா? நீங்கள் எள்ளு மிட்டாயி எள்ளு உருண்டை சாப்பிட்ருப்பீங்க, ஆட்டுப்பீங்க நீங்கள்லாம். அது எதுலேருந்து வருது? எள்ளு உருண்டை சாப்பிட்ருப்பீங்களா? அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வருது. ஸோ இந்த எள்ளு பார்த்தீங்களா கொஞ்சம் கருப்பாக இருக்குது, மேலே பரிசீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது வந்து பிஞ்சி தெரியுதுங்களா? சின்னதாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா? இது வந்து முத்திருச்சி. இது இன்னும் நல்லா முத்திருச்சின்னா இதெல்லாம் உடச்சி இங்கே காட்டேன், காமிக்கிறேன். அவனை பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள். இவ்வளோ தூரம் இருக்குல்ல, தூரம் தூரமாக விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஒரு இதுவாக அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ஒரு மந்தையில் காய வைப்பாங்க. அதில் காய வச்சதுக்கப்புறமா தான் இந்த இந்த கலரில், அதாவது வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து கருப்பு கலரில் மாறும். அப்படி கருப்பு கலரில் மாறும்போது தான் அது எள்ளாகவே வரும். அந்த எள்ளை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுலாம் சமைச்சு சாப்பிட முடியாது, ரொம்பவே கஷ்டம். அதை எடுத்து அதை காய வச்சு அதில் இருக்க தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து தூசிலாம் எடுத்துட்டு அதில் இருக்க கல் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ எள்ளை பறித்து எங்கே போடுறாங்க பாருங்கள், கீழே தான் போடுறாங்க. இந்த கீழே போட்டோடனே கண்டிப்பாக மண் வந்துடும். இது எடுத்துகிட்டு போய் களத்தில் போட்டாலும் அங்கேயும் மண் வந்துடும். அங்கே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா கல்லையும் ரிமூவ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எள்ளை அப்படியே எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சலிக்கிற சல்லாடையை வச்சு எடுத்து சலித்து அதுக்கப்புறமா தான் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே எடுத்துகிட்டு போய் போடுவீங்க? கமிட்டியா? கமிட்டியில் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. கமிட்டியில் எடுத்துகிட்டு போய் போட்டாலும் விவசாயிகளுக்கு நம்ம வைக்கிற விலையே கிடையாது. அவங்க என்ன வர சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் நம்ம வாங்க முடியும். நம்ம வைக்கிற விலை கிடையவே கிடையாது. எல்லா பொருளுக்குமே தயாரிக்கிறவன் வைக்கிற விலை இருக்குது, ஆனால் விவசாயிக்கு மட்டும்தான் தயாரிக்கிறவன் பண்ணுற விலை கிடையாது. அது ஏன்னு இன்னும் தெரியல. மோடி இந்த 2000 மாற்றிக்கிட்டே இருக்காரு, இந்த திட்டத்தையும் அப்படியே மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே அப்படியே ஒரு சும்மா வரையுது. இன்னம்மா எங்கே இருக்கீங்க இத்தனை நாளா? இங்கதான் இருக்க. சொல்லுங்க சொல்லுங்க. கேளுங்களா, நாம வச்சிருக்காங்க கடைசில இருந்து. சரி, நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? விவசாயம் தான் பண்றீங்க. விவசாயத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? விவசாயத்துல பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்சிருக்கா? பிடிச்சி செய்யறீங்க, ஆனா இதுல லாபம் உங்களுக்கு கிடையாதுன்னு? நஷ்டம்தான். கஷ்டப்பட்டு உடம்பு உயர்த்து கஷ்டப்பட்டு செய்யறோம், ஆனா வந்து விவசாயிக்காக, எல்லாரும் சாப்பிடணுன்றதுக்காக. அந்த எப்ப எங்க அப்பா வயசுல வயசுல இருந்து செத்துட்டாங்க, எப்ப நான் பிறந்தனோ அதுல இருந்து விவசாயம் செய்யறேன். விவசாயம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக, நமக்காக இல்ல. வெரி குட், வெரி குட். தொடர்ந்து விவசாயமே செய்யுங்க, நமக்கு வந்து எதுவும் கிடைக்கலனாலும் விவசாயமே செய்வோம். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலால் தீராத அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று. ஒரு விவசாயியோட குமுறல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? தொடர்ந்து ஒரு எத்தனை மணி நேரம், காலைல 8 மணி 7 மணிக்கு இங்க வருவாங்க, வந்துட்டு 12 மணி வரைக்குமே வந்து குனிஞ்சிக்கிட்டே வந்து இந்த எல்லாம் இருக்கிறாங்க. எல்லை இருக்கிறது கூட அவ்வளோ ஈஸியான, ரொம்ப எட்டு இருக்கு, ஈஸியாக இருக்கலாம். ஆனால் நெல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு, வந்தாலுமே சரி விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா 100 நாள் வேலை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த 100 நாள் வேலை வந்ததுக்கப்புறமா விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் அதிகம் முன் வர்றது கிடையாது. எதுக்காகனா நானும் சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப துடிச்சு துடிச்சு பண்ணியிருக்கேன்.
ஈஸியாக பேசிடலாம், விவசாயம் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறீங்க அதெல்லாம். அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்ததுலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்கண்ணா. என்ன பெருசாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, காதுலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க, கவரிங்கில் போட்டிருக்காங்க, ஒன்றும் கிடையாது. யார் சாப்பிட்றது இந்த அரிசி இந்த நெல் இதெல்லாம் யார் சாப்பிட்றது? எங்கேயோ இருக்க ஒரு பணக்காரன் சாப்பிட்றான், ஆனால் நம்ம வைக்கிற விலை வந்து இதுக்கு கிடையாது, அது கமிட்டியில் கிடையாது. அதனால் விவசாயத்தை லைக் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நானும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த வெயிலெலாம் இறங்கி என்னால் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காலையில் இது ஒரு 8:00 கூட ஆகலை, இப்போவே பார்த்தீங்கன்னா சன் வந்து வந்துருச்சு. சன் வந்துருச்சிங்களா? வந்துருச்சு. 9 பார்த்தீங்கன்னா இன்னும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். 9 பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். 10-12 ரொம்பவே கஷ்டமாயிரும். ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, காலையில் வந்து சாப்பிட்ருவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்கல்ல, இவங்களுடைய ஒரு நாள் கூலி என்னன்னு கேட்டிங்கன்னா 100-120 அதுதான் வரும். காலையிலுக்கு தனி, சாயந்தரத்துக்கு தனி. எப்பயுமே வந்து விவசாயிகளை மதிங்க சரிங்களா, கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா இப்போ கம்மியாக இருக்காங்க, இப்போ ஒரு 4 இருக்காங்க. சில இடத்துல நிறைய ஏக்கர் இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 களை வெட்டுவாங்க. அப்படி களை வெட்டும் போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் செம்மையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காது அந்த இன்னொரு அந்த அந்த வீடியோ இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன் சரிங்களா. அது செம்மையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேற லெவலில் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும், அப்படியே செம்மையாக இருக்கும். நான் இப்போ தான் ஊருக்கு வந்தேன், ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊர் சைடு வந்து எங்கள் விவசாயத்தை பார்க்கும்போது அங்கே தூரமாக நிற்கிறாங்களே அவங்க என் பாட்டி, இவங்க வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாமே, ஆனால் இருந்தாலும் வந்து வந்து வேலை செய்கிறாங்க. இது இது வந்து சின்ன கொல்லை தான், இது பக்கத்தில் பெரிய கொல்லை இருக்குது, அதை நான் இன்னொரு நாள் ரிவ்யூ கொடுக்குறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேருந்து அங்கே பார்த்தா தெரியுதா வாழை மரம், அதுக்கு நடுவில் பருத்தி. அதை வந்து நான் வந்து ஸ்பெஷலாக உங்களை ரிவ்யூ கொடுக்குறேன். வாழை மரத்து நடுவில் எதுக்கு பருத்தி போடுறாங்க, அதாவது ஒரு பெரிய செடிக்கு நடுவில் எதுக்கு ஒரு சின்ன செடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னொரு நாள் சரிங்களா. திரும்ப ஊருக்கு வரும்போது திரும்ப அதை காமிக்கிறேன். இன்னொன்று ஸ்பெஷலாக என்னென்னா, ஒரு டாஸ்க்காகவே ஒருத்தவங்க விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது திடீர்னு போயிட்டு விவசாயம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு எப்படி விவசாயம் பண்ணுறது, எப்படி பண்ணுறீங்க, ஒரு டைம் தண்ணி பாசனம் தான் எவ்வளோ கஷ்டம், எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா விவசாயத்தில் இறங்குங்க. சரி, இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக எள்ளுன்னு சொல்லிவிட்டு, உங்கள் சைடில் இந்த எள்ளை இதை நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக எள்ளுன்னு சொல்லிவிட்டு, உங்கள் சைடில் இந்த எள்ளை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, எந்த பேர் சொல்லி சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இதை நீங்கள் எந்த முறையில் வந்து விவசாயம் பண்ணி எடுக்கிறீங்க, எப்படின்னா நீங்கள் என்ன முறையில் வந்து, நாங்களாம் இந்த மாதிரி அறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் மந்தையில் போடுவோம், நீங்கள் வந்து மிஷின் வச்சு அறுக்குறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பை.